என் பெயர் டாக்டர் ஆர் கார்த்திகேயன். அக்னி பொறியியல் கல்லூரியின் எந்திரவியல் துறையின் தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். சுவாதி, வெரி குட். சின்ன வயசுலேயே அறிவியல் ஆய்வை, அறிவியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். இன்றைக்கி இருக்க மாணவர்கள் வந்து நிறைய பேர் புஸ்தகமோ புக்கை வச்சு படிக்கிறதோடு சரி, அதை செஞ்சு பார்க்குற எண்ணமோ அந்த விருப்பமோ இல்லாமல் இருக்கிறாங்க. அதுலேருந்து நீ மாறுபட்டிருக்க சுவாதி. அதனால் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரின்றது இந்த உலகத்தில் நம்ம மனுஷனுடைய உடம்பில் எல்லா விஷயங்களுமே கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸும் கூட, சரியா? ஸோ அதில் நீ உன்னுடைய ஆராய்ச்சியை தொடங்கினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃப்யூச்சரில் இதை நீ இன்னும் மேம்படுத்தணும், இன்னும் பெருசு பெரிய லெவலில் நீ ஒரு செய்து காட்டணும், சரியா? உனக்கு என்னோடய மார்க்கு சீனிவாசன், ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்டாக நான் இதை கருதுகிறேன். ஏன்னா இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இதுக்காக நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய சிவில் இன்ஜினியரிங்கோட ரிசர்ச்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நிறையா வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி, வேஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் யூஆர் தி ஐ ஓப்பனர் இன் திஸ் ஏரியா. இது ஒரு புது கான்செப்டாக எங்களுக்கு படுது, நல்ல ஒரு ஒர்க்காகவும் இருக்குது. ஆனால் இதில் நிறையா இதுக்கப்புறம் நிறைய டெஸ்டிங் வந்து பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். பொறியியலில் வந்து கண்டிப்பாக பொறியாளர்கள் வந்து இதை கண்டிப்பாக நிறையா டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நல்ல ஒரு ஐடியாவையும் நல்ல ஒரு புது விஷயத்தை நீங்கள் சொன்னதுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்னுடைய மார்க்கை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நந்தகுமார், ரொம்ப அருமையான ஒரு ஒர்க்கை பண்ணி காமிச்சிருக்கீங்க, ஒரு சோதனையை பண்ணி காமிச்சிருக்கீங்க. ஸ்கூல் லெவலில் வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஆர்வம் வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு ஒரு ஆய்வை ஒரு சோதனையை பண்ணி காமிச்சு சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இந்த டர்னரி ஒர்க் இருக்குல்ல, தோல் பதனிடும் தொழிற்சாலை இருக்குல்ல, அதனுடைய வேஸ்ட் தான் இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. அந்த வேஸ்ட்டில் வந்து வெறும் என்ஏசிஎல் மட்டும் இருக்கிறது இல்லை, அது கூட நிறைய சால்ட்லாம் சேர்ந்து வரும். ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் அதையும் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் பக்கத்தில் என்னோடய இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்களே, அது மாதிரி அதில் வெவ்வேறு விதமான சால்ட்லாம் இருக்கும். அந்த சால்ட்டோடைய அந்த பொட்டன்ஷியல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இந்த ஒர்க்கை, இந்த சோதனையை இன்னும் நீங்கள் சிறப்பாக பண்ணலாம். வாழ்த்துக்கள். என்னுடைய மார்க் உங்களுக்கு மாதேஷ். ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நீங்கள் காமிச்சிருக்கீங்க, ஒரு ஒர்க்கை தான் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற இந்த மெட்டீரியல் வந்து சீஸ்மிக் ரெசிஸ்டன்ஸ் கூட கொடுக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். அதாவது ஒரு டேம்பிங் ரெசிஸ்டன்ஸ், பூவி இந்த பூமி ஆடுதல் இல்லையா, நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் ஐ திங்க் இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது சிவில் இன்ஜினியர்ஸ் தான், அதை பற்றி சொல்லணும். இது நல்ல ஒர்க் இது. அதே மாதிரி 40 மைக்ரான் இதை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியாத, ரீசைக்கிள் பண்ண முடியாத அந்த ஒரு மெட்டீரியலை நீங்கள் வந்து இதில் ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, சிமெண்ட்டுக்கான அந்த மாதிரி ஒரு காங்க்ரீட்டுக்கான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லியிருக்கீங்க. இது இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணணும். இதுக்கு நிறைய டெஸ்ட் விஷயங்கள் செஞ்சானா இது வந்து ஒரு பப்ளிசைஸ் நீங்கள் பண்ண முடியும். கரெக்டாக? ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்கீங்க. என்னோடய மார்க்கு